ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் திவ்யா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேஜெட் யூசேஜ். அது அடிக்ஷனா இல்லையா, நான் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிய வரும். என்னென்னா, இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இல்லை டிவி பார்க்குறோம், இல்லை லேப்டாப் டேப், எந்த யூசேஜாக இருக்கட்டும், அது எப்போ அடிக்ஷன் நம்ம சொல்லுவோம்னா, நம்மளோட டெய்லி ரூட்டீன், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா. டெய்லி ரூட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடாமல் இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணாமல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை நிறைய நேரம் டிவி பார்த்துட்டே இருக்கோம், ஒரு வேலையை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம், தூங்குறத விட்டுட்டு கூட நான் வந்து டிவி பார்ப்பேன், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுவேன், எதுவாக இருந்தாலும் நம்மளோட இயல்பான வாழ்க்கையை பாதிக்கப்படுது அப்படின்னாலே அதை அடிக்ஷன் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நாள் இருக்கிறது தப்பு கிடையாது, பட் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே, ரெண்டு வாரத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து நம்மளோட பிஹேவியர் இந்த மாதிரி இருக்குன்னா, டெஃபினட்டாக யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன் யூசேஜ் எந்த ஒரு விஷயம்னாலும் ப்ளீஸ் செட் ரியலிஸ்டிக் கோல். நம்ம இப்போ மாற்றிக்கணும், ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும், இது நம்ம வந்து இது சரியில்லை, நம்ம ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இல்லை ரொம்ப நேரம் டிவி பார்க்குறோம், இதை வந்து எப்படி மைண்ட்ஃபுல்லாகிறது, இதனால என்ன பாதிப்புகள் எனக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு இது ப்ராப்ளமாக இல்லையான்றதை நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். அப்படி இது ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும். ஸோ இப்போ ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா, எவ்வளோ நேரம் நான் ஒரு நாள் பார்ப்பேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்கும், கரெக்டாக அதை எடுத்து பார்த்து நம்ம ஃபோனில் வந்து எவ்வளோ நேரம் எதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் என்ன மாதிரியான டைமில் நான் ஃபோன்லேயோ டிவிலையோ நான் உட்காடுறேன் அப்படின்றத பார்க்கணும். மார்னிங் எந்திரிச்சோடனேவா, இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியா, இல்லை நடுவில் நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன், கண்டினியூஸாக பார்ப்பேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸை யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா வெல் அண்ட் குட், இல்லை நான் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது, அதனால என்ன பாதிப்புகள். இப்போ சம் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய யூஸ் பண்ணோன்னா நம்மளை நிறைய கம்பேர் பண்ணிப்போம், அவங்களோட லைஃப் நல்லா இருக்கே, ஐயோ என்னோட லைஃப் இப்படி இருக்கே, என்னால் சரியாக வாழ முடியலையே, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ண முடியலையே. ஸோ இது நம்மளோட செல்ஃப் எஸ்டீமையும் சரி, இல்லை பாடி இமேஜையும் சரி, நிறைய அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளமில் நான் போகிறேன்னா, ஸோ நீங்கள் தான் வந்து யோசிக்கணும், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது பிரச்சனைன்னு நமக்கு தெரியுதா, அப்போ எப்படி நம்ம வந்து கோல்ஸை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1 hour யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 30 minutes ஆக்குறது. அண்ட் எப்போவுமே அந்த ஒரு ரூல் புரிஞ்சுக்கோங்க, ஈவன் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி, அது கேர்ளோ பாயோ யாராக இருந்தாலும் சரி, ஃபோன் அப்படின்னாலே 10 minutes to 15 minutes கொடுக்கவே கூடாது, மோர் தென் தட். ஓகே, அது கொடுத்தீங்கன்னா பிரெயின் டேமேஜ் ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஐ மீன் அதோட சைஸ் வளர்ந்துடும், பட் டெவலப் ஆகுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 mid 20 or 25 வரைக்கும் வந்து நமக்கு அந்த பிரெயின் மெச்சூரிட்டின்றது தேவைப்படும். ஸோ அது வரைக்குமாவது நம்மளோட பிரெயினை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், ஹெல்தி ஹேபிட்ஸோடு இருக்கணும். ஸோ அது ஒன்று. டிவி அப்படின்னா நாட் மோர் தென் 20 to 30 minutes. சம்டைம்ஸ் இப்போ மூவி பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கறதுனால ஒரு 3 hours அப்படின்னு போச்சுன்னா அது பாதிப்புகள் ரொம்ப கிடையாது, பட் அடிக்கடி நம்ம மூவி பார்த்தா மட்டும்தான், அந்த 3 hours நம்ம போட்டால் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ எதுவாக இருந்தாலும் மைண்ட்ஃபுல்லாக இருங்க. இப்போ வீட்டுக்கு வரீங்களா, வேலை பண்ணுறவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா உடனே ஃபோனை எடுத்துகிட்டு உட்காராதீங்க, வேறு ஏதாவது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ், இல்லை எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க, அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கப்படுது அப்படின்றது. அதே மாதிரி சாப்பிட போது டிவியோ இல்லை ஃபோனோ பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் நீங்கள் கொண்டு வரது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் யூ நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன், ஏன்னா நீங்கள் தான் உங்களை பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே நமக்கு நெகட்டிவ் இஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தெரியுது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி ஃபோனை வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஃபோனையோ டிவியோ எதுவுமே பார்க்காம இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஃபியூ மினிட்ஸ் எந்திரிச்ச உடனே நான் கண்ணில் ஃபோனில் தான் கண்ணில் முடிப்பேன் அந்த மாதிரி வேண்டாமே, கொஞ்சம் நம்ம வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம், ஒரு 30 minutes கழித்து நான் ஃபோனை பார்க்குறேன். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களது வந்து கொண்டு போங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி சாப்பிடும் போது, ஓகே சாப்பிடும் போது மைண்ட்ஃபுல்லாக நம்ம பிளேட்டை பார்த்து சாப்பிட்றது, ஸோ என்ன ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்றது, ஸோ அந்த ஃபோன் யூஸ் பண்ண வேணாம், டிவி பார்க்க வேணாம், அதே மாதிரி ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கோமா, பேசுகிறோமா, ஒருத்தவங்களோட பேசும்போது ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே பேசுனா நமக்கு அந்த ஒரு ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ ஒருத்தவங்களோட பேசுகிறோமா, ஃபோனை தள்ளி வச்சுருங்க. அதே மாதிரி பெட்டில் வந்து நம்ம ஃபோன் இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஃபோனில் தான் வந்து அலாரம் செட் பண்ணுறோம், பட் அதுக்குன்னு தனி கிளாக் எல்லாம் இருக்குது, ஸோ அதை நம்ம வாங்கிக்கலாம், இல்லையா ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து அது
வந்து நிறைய பெரியதளவில் நம்ம உடல் ரீதியாகவும் சரி இல்லை மன ரீதியாகவும் சரி நிறைய சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பாருங்கள். ஏன்னா எதனால நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப, அதில் சோஷியல் மீடியா பார்க்குறோமா இல்லை ஷாப்பிங் பார்க்குறோமா இல்லை ஃபுட்டை வந்து எடுக்கிறோமா, என்ன எதற்காக நான் ஃபோனை நிறைய யூஸ் பண்ணுறேன், எதுக்காக நான் டிவி ரொம்ப பார்க்குறேன். ஒரு சில டைமில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கோப் பண்ண தெரியலனாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நிறைய போவோம். ஸோ எந்த டைமில் எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும் அப்படின்றது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன டிப்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடியும். உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இல்லை எனக்கு இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக போகுது, எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் நீட் வேணும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ மைண்ட்ஃபுல்லாக உங்களோட கேஜெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.